ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபரிங் ஃப்ரம் ஐடி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாரும் மார்க்கெட்டில் இப்போ ரொம்ப நல்லா போயிட்டுருக்க ஆரா ஆர்கானிக்ஸ் அப்படிங்கிற ப்ராடக்ட்டை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அங்கே நான் நலங்கு மாவு ஒரு ரிவ்யூக்காண்டி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்காண்டி வாங்கி ஒரு மாதமாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்போது அந்த நலங்கு மாவை பற்றி நம்ம பார்க்கலாம். நலங்கு மாவில் என்னென்ன சேர்த்துருக்காங்கன்னா, பச்சைப்பயிறு, துளசி, வெட்டிவேறு, அதுக்கப்புறம் பாதாம், இதெல்லாம் வேப்பல்லை, இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி தான் நமக்கு அந்த பொடி தயாரிச்சிருக்காங்க. நான் வாங்கினப்போ அந்த ப்ராடக்ட்டை வந்து ரொம்ப நல்லா பேக் பண்ணியிருந்தாங்க. ஒரு டப்பா, அந்த டப்பாக்குள்ள ஒரு கண்ணாடி பவுல் வச்சு, அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் அது க்ளோஸ் பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு அட்டைப்பட்டியில் தர்மாகோல்லாம் வச்சு ரொம்ப ப்ரொடெக்டடாக வந்து அவங்க எனக்கு கொரியரில் சென்ட் பண்ணியிருந்தாங்க. நான் அதோடு சேர்ந்து ஆக்டிவ் டோனரும் வாங்கியிருந்தேன். அந்த ஆக்டிவ் டோனர் எதுக்குன்னா, நான் கேட்டிருந்தேன் அவங்கள்ட்ட ஆக்னி இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க இது ரெண்டும் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதை ஒரு மாதமாக நான் இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அது எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இவங்க பேக் பண்ணி இப்படி தான் இந்த பாக்ஸில் தான் வச்சுருந்தாங்க. இதை கட் பண்ணுறப்போ இதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் வச்சு அதுக்குள்ளே தான் வந்துட்டு நலங்கு மாவு இருந்துச்சு. இருங்க, அது அந்த வீடியோலே தெரியும். இந்த பாக்ஸ்குள்ளே தான் அந்த நலங்கு மாவு பொடி வச்சுருந்தாங்க. அது ஒரு 350 கிராம் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம ஃபேஸ் பேக்காட்ட வாரத்துக்கு 2 டைம் யூஸ் பண்ணோம்னா இது 3-4 மாதத்துக்குடே வரும். இல்லை டெய்லி குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணோம்னா 1.5 மாதத்துக்கு வரும். இது சின்ன குழந்தைங்களுக்கே யூஸ் பண்ணலான்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு 1 மாதத்துக்கு முன்னாடி நானும் யூஸ் பண்ணேன். அதை வந்து நான் ஒரு பவுலில் 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். என்னோடய ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். மற்றவங்களுக்கு வேணும்னா கர்டு யூஸ் பண்ணிக்கோங்க. தயிர் 1 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் நல்லா ஃபேஸ் கவராட்ட போட்டுக்கோங்க. வாரத்துக்கு 2 டைம் யூஸ் பண்ணுங்கள். ஹேரில் பட்டாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது, அதனால் ஃபேஸில் போட்டுக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி என்னோடய ஹேண்டில் போட்டு காமிக்கிறேன். ஃபேஸ் கவராட்ட என்னோடய ஹேண்டில் போட்டேன். நான் வந்து கர்ட் சேர்த்துருக்கேன். நீங்கள் கர்ட் சேர்க்கலாம், இல்லை ரோஸ் வாட்டர் சேர்க்கலாம், இல்லை பால் சேர்க்கலாம், தண்ணி சேர்க்கலாம். இந்த நாளில் உங்களுக்கு இதில் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க, உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி. ஆயிலி ஸ்கின்னால் பால் சேர்க்காதீங்க, தயிரே சேர்த்துக்கோங்க. ட்ரை ஸ்கின்னு தண்ணி ஊற்றி சேர்த்துக்கோங்க. இது நான் அப்ளை பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம கழுவிட்டு அதை தொடச்சி பார்த்தா இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் கிடைக்கல. அவங்க சொல்கிற மாதிரி சாஃப்ட்னஸ் இருந்துச்சு, அந்த இடமே நல்லா கூலாக இருந்துச்சு. ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுது, சாஃப்ட்னஸ் கொடுக்குது. ஆனால் பிரைட்னஸ் வந்து அவங்க சொன்ன அளவுக்கு வரல. ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் போடுறப்ப 2 ஆக்னி வந்துச்சு, அதுக்கப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் எதுவும் வரல. ஸோ பார்க்கலாம். ஸோ இதை வாங்கி ஃபேஸ் சாஃப்ட்னஸ்க்கு வேணால் இதை நான் ப்ரிஃபர் பண்ணுறேன், பிரைட்னஸ்க்கு நான் இதை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஸோ யோசிச்சுக்கோங்க. நான் இப்போ ரெட் ஒயின் ஜெல்லும் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அதோட ரிவ்யூ நெக்ஸ்ட் டைம் நான் போடுறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.